Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 2ல எக்ஸாம்பிள் 2.7 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா 75 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அ கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் அப்பியர்ட் ஃபார் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து 75 ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலாக 75 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷனுக்கு அப்பியர் பண்ணியிருக்காங்க, எழுத போகிறாங்க அப்படின்றது. 72 of them are declared passed in the examination. அதில் 72 பேர் வந்து பாஸா, 72 பேர், 75 பேர் எழுதுனதில் 72 பேர் பாஸ். ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட். அப்போ அந்த பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸை வந்து பர்சன்டேஜ்க்கு மாற்ற சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ராக்ஷன் எப்படி, ரொம்ப சிம்பிள் தானே? 75ல் 72 பாஸ். அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? 72/75, கரெக்டா? அந்த ஃப்ராக்ஷனை நம்ம பர்சன்டேஜ்க்கு மாற்ற போகிறோம். ஸோ பர்சன்டேஜ்க்கு எப்படி மாற்ற போகிறோம்? ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜ்க்கு மாற்றணும்னா இன்டூ 100%, அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். அப்போ 72/75 இன்டூ 100%. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எழுதியிருக்காங்க பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 75, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டிக்ளேர்ட் பாஸ் வந்து 72, அதை பர்சன்டேஜ்க்கு மாற்ற சொல்கிறாங்க. அப்போ 72/75 இன்டூ 100%. இப்போ நம்ம இதை வந்து நான் கேன்சல் பண்ணி காட்டுறேன். 72/75 இன்டூ 100%. இப்போ கேன்சல் பண்ணலாம், 5 டேபிளை கேன்சல் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் இப்படி பண்ணலான்னு பாருங்கள். 5 ones are 5, பட் இங்கே 7 இருக்குது, எனக்கு 5 தான் வந்திருக்கு, மீதி 2 இருக்குது, அதை நெக்ஸ்ட் நம்பரோட சேர்த்துக்கணும், 25 ஆயிடுச்சு. இப்போ 5 5s are 25. இங்கே பார்த்தீங்கன்னா 5 2s are 10 0. அகெயின் இது ரெண்டுத்தையும் 5 டேபிளில் பண்ணால் 5 3s are 15, 5 4s are 20. இப்போ அகெயின் இது ரெண்டையும் 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இது 3 1s are 3, இது வந்து 7 plus 2 9. அப்போ இது 3 டேபிளில் வரும்னு தான் அர்த்தம். கேன்சல் பண்ணலாம். 7 இருக்குது, எனக்கு வந்து 3 2s are 6 தான் வரும், பேலன்ஸ் 1 இருக்குது, அப்போ இது வந்து 12 ஆகிடும். அப்போ 3 4s are 12. அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, டினாமினேட்டர் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கிற நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ண வேண்டியதான், 24 into 4. ஸோ 24 into 4 மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் ஆன்சர். 4 4s are 16, பேலன்ஸ் 1, 4 2s are 8, 8 plus 1 9. 96% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ்ட் அப்படின்ட்டு அர்த்தம், சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து 96% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ்ட் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.